அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான குடல் குழம்பு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு கூடவே 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டோட குடலை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஆட்டுல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கருக்கு விசில் போட்டு 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். 4 சில் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட குடல் நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இப்போ 1/2 கப் அளவுக்கு கரைச்சி எடுத்த புளி சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட குடல் ரொம்ப சாஃப்டாகவும் வெந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த குடல் குழம்பு கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நம்ம கசகசா சேர்த்துருக்கோம், கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ சூடாக இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக திக்காயிடும். இந்த குடல் குழம்பு இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றுறதுக்கு இந்த குடல் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செரினாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.